கமலின் மூத்த மகள் தமிழ் சினிமாவிற்கு பாடகியாகத்தான் அறிமுகமானார். பின்னர் கமல் நடித்த உன்னை போல் ஒருவன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். பின்னர் ஹிந்தியில் நடிகையாக அறிமுகமாகி தமிழிலும் நடிக்க தொடங்கினார். பாடுவதற்கு இசையமைப்பதற்கு வந்த வாய்ப்புகளை விட நடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் வந்ததால் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார் ஸ்ருதிஹாசன். அவ்வப்போது இவர் நடிக்கும் படங்களிலும் நண்பர்களுக்காகவும் ஒரு சில பாடல்களை பாடி வந்தார். தற்போது ஸ்ருதிஹாசன் யஸ்திரி படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்து வருகின்றார். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த புலி படத்தில் விஜயுடன் இணைந்து ஒரு பாடல் பாடியிருந்தார். அதுபோன்று இந்த படத்திலும் அவர் குரலில் ஒரு பாடல் இருக்குமா என்று எதிர்பார்த்த நிலையில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், யஸ்திரி படத்தில் நான் எந்த பாடலும் பாடவில்லை. நான் நடிக்கும் படங்களில் எல்லாம் நான் பாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இந்த படம் போலீஸ் கதை என்பதால் இதில் நான் போலீஸ் கதாபாத்திரத்தில் எல்லாம் நடிக்கவில்லை. இருந்தாலும் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக இந்த படத்தில் எனது கதாபாத்திரம் இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.